அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். கடந்த இந்த மாதம் வந்து 2ஆம் தேதி தமிழ்நாடு தகவலாணையத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய தமிழ்நாடு தகவலாணைய ஆர்டிஐ அனுபவத்தை யூடியூப்ல மற்றும் எல்லாத்துலேயும் வீடியோவாக பகிர்றேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த முழு அனுபவத்தை தான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் அந்த காலத்து போயிருப்பீங்க, ஆனால் அனுபவங்களே யாருமே ஷேர் பண்ணல. என்னுடைய அனுபவத்தை ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது, உங்களோட பகிர விரும்புகிறேன். அதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா, எனக்கு அனைத்து டாக்குமெண்ட்களையும் வழங்க தமிழ்நாடு தலைவர் வந்து உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். என்ன டாக்குமெண்ட்னா, இட்டமிலி கிராம விஓ ஆஃபீஸை வந்து 6000 பக்கங்கள் ஒரு 4-3 வருஷம் அவங்க என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்களோ அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக. வழக்கு எண் வந்து SA 254B 2018. என்ன இதுன்னா, என்னுடைய விஏஓ ஆஃபீஸில் வந்து கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விஏஓ சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்டு கையெழுத்து போவோம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒர்க்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் போனால் அடுத்த நாள் வாங்கம்பாங்க, அடுத்த வாரம் வாங்கம்பாங்க. அப்படியே எங்களை ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே அலக்கழிச்சுட்டு இருந்தாங்க. எப்போவுமே அவங்க பிஸியாக இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய விஷயமும் நாங்கள் மூவ் பண்ணது ஃபுல்லாக எங்களுக்கு ஃபெயிலியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, இவங்க உண்மையிலே விஓ வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காங்களா, அவ்வளோ ஒர்க் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஆர்டிஏ மூலமாக நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணோம். என்ன மூவ் பண்ணோம்னா, அந்த விஏஓ எந்த விஏஓ எங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி எப்பவும் ஃபீல் பண்ணாங்களோ, ஃபீல் பண்ண வச்சாங்களோ, அவர் பிஸியாக இருக்க மாதிரி எங்கள்கிட்ட காமிச்சாங்களோ, அந்த விஏஓ ஜாயின்மெண்ட் டேட்லேருந்து நாங்கள் ஆர்டிஏ போடுற அந்த தேதி வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் தாண்டி 2014 to 2017 ஜாயின்மெண்ட் டேட்டும் அந்த ஆர்டிஏ போட்ட டேட் வரைக்கும் உள்ள அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக முதல்ல கேட்டோம். பொது தகவல் அலுவலகத்துக்கு ஒரு காப்பி அனுப்பியிருந்தோம், நாங்குநேரி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு. அவங்க எந்த தகவலும் தரல. இன்னொரு காப்பி சென்னை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருந்தோம், அங்கேருந்தும் லெட்டர் எல்லாம் ஃபார்வர்ட் ஆகி நாங்குநேரிக்கு வந்தது, அப்பவும் தகவல் தரல. எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டது. பிரிவு 19 முதல் மேல்முறையீடு பண்ணியிருந்தோம், அப்பவும் அவங்க எந்த பதிலும் கொடுக்கல, தகவலும் தரல. சரி, ஒரு 30 டேஸ் பார்த்தோம், 45 டேஸ் வெயிட் பண்ணோம், எந்த பதிலும் கொடுக்காதனால தமிழ்நாடு தகவலானதுக்கு பிரிவு 19(3) 2ஆம் மேல்முறையீடு பண்ணோம். கடந்த 2ஆம் தேதி July 2, 2019 வந்து எங்களுடைய வழக்கு வந்து தமிழ்நாடு தகவலானதுல வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அந்த அனுபவத்தை தான் இப்போ நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்கேருந்து கிளம்பும் போதே இந்த எனக்கு ஆலோசனைகள் வந்து இதை சிறப்பாக நான் ஜெயிக்கும் அளவுக்கு ரியல் லைஃப்பில் அனுபவம் உள்ளது. கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் உலக பிரகாரமாக எனக்கு அந்த ஆலோசனைகள் கொடுத்தது வந்து ஹக்கீம் பிரதர் ஆர்டிஐ மதுரை, அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த கேஸ் வந்த உடனே இந்த டீட்டெயிலாம் அனுப்புனா இப்படி இப்படி பதில் கொடுத்துருக்காங்க, இது இது எனக்கு தரல, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் ரெடி பண்ணி செக்ஷன்லாம் குறிப்பிட்டு உன்னுடைய வாதிரைகளை அங்கே போய் என்ன நீ வாதிடன்னு நினைக்கிறியோ அதை முதல்ல ஒரு தபால் அனுப்பிடுன்னு சொன்னாங்க. நானும் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணி அந்த லெட்டர் ஃபுல்லாக கிளியராக ரெஜிஸ்டர் போஸ்ட் தமிழ்நாடு தலைவருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த காலங்கள் வந்தது 2/7/2019 அந்த போகிறதுக்காக முந்தின நாளே நான் போகிறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் போயிருந்தேன். அதை பார்த்து மதுரையிலேருந்து சோமசுந்தரம் ஐயா அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அன்றைய பொழுது வந்து காலையிலே அவங்க விடிய காலமே கால் பண்ணதுனால தாம்பரத்தில் இறங்கி கிருஷ்ணா நகரில் அவங்க தெரிஞ்ச ஒரு இடத்துல வச்சு அவங்க கெஸ்ட் ஹவுஸ் அவங்க ரிலேஷன் இடத்துக்கு கூட்டு போனாங்க. ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆனோம். அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக நுங்கம்பாக்கத்துக்கு ஏறணும். அங்கே நுங்கம்பாக்கத்தில் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஸ்ரீராம் அவங்க வந்து அழைப்பு கொடுத்தாங்க, வாங்க சந்திப்போம்னு சொல்லி. அவங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து நுங்கம்பாக்கம் போனோம். நுங்கம்பாக்கத்தில் அவங்கள நேரில் மீட் பண்ணோம்.
கார்ல எங்களை மிக மகிழ்ச்சியாக அவங்க வந்து அங்கிருந்து கார்ல அங்கிருந்து தேனாமட்டை அழைத்து கொண்டு போனாங்க அந்த கார் அவங்கள்ட்ட பல்வேறு விஷயங்களை அந்த கார்ல போகும்போதே பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது என்னன்னா எங்களுடைய ஆட்டி அனுபவங்களை கேட்டாங்க நாமளும் எங்களுடைய அனுபவங்களை அவங்களுக்கு பகிர்ந்துகிட்டோம் தேனாமட்டையில உண்டு என்னையும் என்னுடைய அப்பாவையும் மிக நேர்த்தியாக அந்த சரியான நேரத்தில் உண்டு தேனாமட்டையில உண்டு விட்டாங்க அங்கே நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அன்றைய தேதியில திருவண்ணாமலையை சேர்ந்த கருணாநிதி சென்னை ஹைகோர்ட்ல இப்போ ட்ரைனிங்ல இருக்கு அவர் வந்து நேர்ல வந்தாங்க மதியம் அவங்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு முன்னாடி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி தகவலானதுல இருந்து உங்களை வந்து ஏதாவது பேச வைப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற அளவுக்கு உங்களை வந்து ஏதாவது தவறுதலா அப்படியே முயற்சி பண்ண பார்ப்பாங்க நீங்க எக்காரணம் கொண்டும் கோபப்படாதீங்கன்னு சொன்னாங்க நாமும் பொறுமையா அந்த இடத்துல மூவ் பண்ணோம் போன உடனே உள்ள போன உடனே என்ன நடந்துச்சுன்னா முதல்ல என்ட்ரன்ஸ்ல கே கை தூங்கிட்டாங்க விசிட்டர் சிக்னேச்சர்ல அப்புறம் மேல எங்க கேஸ் 2:30 நடக்க போது அவங்க அந்த 2:15 வந்திருக்கீங்களான்னு சொல்லி கால் பண்ணி அந்த அட்ரஸ் அப்புறம் அந்த கையெழுத்து சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டாங்க ஒவ்வொரு கேஸா முடிஞ்சது எங்க கேஸும் வந்துச்சு உள்ள போனோம் அதுக்கு முன்னாடியே பொது தகவல் அலுவலர் வந்து எங்களுக்கு தகவல் தந்ததான் அவங்க கிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு அவங்ககிட்ட உள்ள சார்பு செய்தாங்க அந்த தகவல் வச்சு அந்த தகவல் ஆணையை வந்து விசாரணை தொடங்கினாங்க இவங்கதான் கொடுத்துருக்காங்களா திருப்தியான்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு திருப்தி இல்ல தகவல் தந்தது எங்களுக்கு போதுமானதா இல்ல அப்படின்னும் ஏன்னா அவங்க வந்து சரியான தகவலை கொடுக்கல நாங்க கேட்டது நிறைய தகவல் அவங்க கொடுக்கல ஆனா அந்த நேரங்கள நாங்க எப்படி சாதுரியமா செயல்பட்டோம் அவங்க வந்து ஒரே கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு ஏன் அந்த தகவல் வேண்டும் இவ்வளவு தகவல் ஏன் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டாங்க நாங்க சொன்ன ஒரே பதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த தகவல்லாம் அறிந்து கொள்ளலாம் சொல்லி நான் அறிந்தேன் அதனால எனக்கு இந்த தகவல் வேணும்னு சொல்லி நான் சொன்னேன் திரும்பவும் கேட்டாங்க உங்களுக்கு ஏன் அந்த தகவல் வேணும் திரும்பவும் அதே பதில சொன்னேன் அப்புறம் இவ்வளவு தகவல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி பொது தகவல் அலுவலர் வந்து சொன்னாரு ஐயா அவங்க நிறைய டாக்குமெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு ரெஃபர் கேஸ் ஏற்கனவே நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு கேஸ் ரெஃபர் பண்ணி அந்த கேஸ் டீட்டெயில் வந்து எடுத்துட்டு கொண்டு போனேன் ஏற்கனவே ஐயா இது விஓ சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தலைமையில ஒரு தீர்ப்புல கொடுத்துருக்கீங்க அதே போல எனக்கும் இது வழங்கணும்னு சொல்லி சொன்னேன் தீர்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க நாங்கள் நான் ஏற்கனவே அதை ஜெராக்ஸ் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிருந்தேன் அந்த தகவல்கள் எல்லாமும் கொஞ்சம் வச்சிருந்தேன் இந்த கேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சொல்லி அந்த டாக்குமெண்ட்டும் அவங்க கையில் கொடுத்தேன் பார்த்தாங்க சரியா உடனே அவங்க சொன்னாங்க இவங்களுக்கும் எல்லா தகவலும் கொடுத்துருங்க அப்புறம் 100 இது நான் எடுத்து வச்சேன் அவங்க முன்னாடி வாதம் இல்லை என்னன்னா இதே எனக்கு என்னை விசாரித்த தகவலான பிரதாப் அவங்க வந்து ஏற்கனவே எங்களுடைய கேஸ் ஒன்று வந்து தகவல் கொடுக்க கூறியிருந்தாங்க அந்த தகவலும் அந்த நாங்குநேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து தகவல் வழங்கவே இல்லை அந்த தகவல் எல்லாம் அவங்க வழங்காதனால அதையும் நான் குறிப்பிட்டேன் அதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டேன் ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் கொடுக்க உத்தரவிட்டீங்க இவ்வளோ நாளாயும் எங்களுக்கு எந்த தகவலும் வழங்கலை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அதையும் காமிச்சேன் அந்த காப்பியும் கொண்டு போயிருந்தேன் அதையும் பார்த்தாங்க ஆமா நான் தான் இது கேள்விட்டு இருக்கேன் எனக்கு இந்த தகவல் நான் இன்னும் கொடுக்கலையா அதுக்கப்புறம் அந்த பொது தகவல் மீது கோபம் கொண்டாங்க உங்களுக்கு ஃபைன் வந்து 2000 ரூபீஸும் 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கணும் கொடுக்கலன்னா பெரிய டேக்கு 250 ரூபீஸ் சார்ஜ் பண்ணு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஓகேவா தகவல் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா கேட்டாங்க ஆமா எங்களுக்கு எல்லா தகவலும் வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நான் ஒரு மாதிரி அவங்கள வலியுறுத்தினேன் ஐயா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடித லெட்டரில் எல்லா தகவலும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திருமாவுக்கு சொன்னேன் கண்டிப்பாக அவங்க தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்குவாங்கன்னு சொன்னாங்க அதே போல் பொது தகவல் வெளியே வந்த உடனே வாங்க 2 டேஸ்க்குள்ளே வாங்க நான் டாக்குமெண்ட் எல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீதியும் நான் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க 3 டேஸ் கழிச்சது பொது தகவல் அலுவலர் நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் மீட் பண்ணோம் அவங்களும் எங்களுக்கு அந்த தகவலத்தில் கொடுக்க சொன்னபடி விஓ ஆஃபீஸில் மென்னன்முடைய அனைத்து ஆவணங்கள் A to Z எக்ஸாம்பிளுக்கு அதில் நிறைய எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஒரு விஓ வந்து டெய்லி நம்ம ஊரில் மழை பெய்தா பெய்யலையாங்கிறத முதற்கொண்டு அதுக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருக்காங்க அதில் எழுதியிருக்காங்க பாதைகள் எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் A to Z ஒரு கிராமத்துக்கு விஓவுக்கு
இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்து, ஏதோ யோவா பட்டா போடுவாங்க, ஏதாவது கல்வி சர்டிபிகேட் ஏதோ சர்டிபிகேட் ஏதாவது சைன் போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து அதிக வேலைப்பாடுகள் இருக்கிறது, ஆனால் இருந்த இடத்துல இருந்தே பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்டை ஃபீல்டு ஃபுல்லாக அலைஞ்சி பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது தான், ஏன்னா அவ்வளோ ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. யார் இடத்துல என்ன பயிர் வச்சிருக்காங்க எல்லாம் ஏ டு இசட் ஒரு அவங்க மெயின்டைனுடைய கிராமத்தை பற்றி முழு தகவல்களும் அந்த ஆவணத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் 100% உண்மையான தகவலாங்கிறது கேள்விக்குறி தான். பிறப்பு இறப்பு இப்போ மலைகளை பெஞ்சிருக்கு, எவ்வளோ தண்ணி இருக்கு குளத்தில், அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கல் உடஞ்சிருக்கா, எவ்வளோ ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க, பாதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களில் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பட்டா யாருக்கு கொடுத்துருக்கு, யார் அப்ளை பண்ணாங்க, எப்போ அதை மாற்றிருந்து, அப்படிப்பட்ட தகவல்கள் ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு 6000 பக்க ஆவணங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆவணங்களை நீங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நான் இந்த 6000 பக்கம் ஆவணங்கள் இருக்கு, நீங்களும் ஒரு விஓ ஆபீஸ்ல ஏதாவது தகவல் கிட்ட உங்களுக்கு தரலன்னா என்னுடைய வழக்கை நீங்க மேற்காட்டி ஏற்கனவே இது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தாராளமா நீங்க கேட்கலாம். இந்த நியூஸ் கூட இப்போ லாஸ்ட் நேற்று வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு, திருநெல்வேலியில 2வது பக்கத்துல இருக்குது, 30/7/2019 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல திருநெல்வேலியில செகண்ட் பேஜ்ல மேல கிளியரா போட்டுதாங்க. 6000 பக்கம் வந்து இலவசமா பிரிவு 7/6 வழங்கியிருக்காங்க நாங்கநேரி ஒட்டாட்சியர் அலுவலகத்துல அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் கூட நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வருங்காலங்கள்ல உங்களுக்கு நீங்க கிராம நிர்வாக அலுவலக முறைகேடு நடைபெற்றால் கண்டுபிடிக்கப்பட்டால் தகவல் தகவல் கேளுங்க, கண்டிப்பா அது பாசிட்டிவா உங்களுக்கு முடியும், தகவல் எல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. முழு தகவல்களையும் நான் முதல்ல ஆர்டிஐக்கு அனுப்பின மனுக்கள், அப்புறம் எனக்கு பொது தகவல் அலுவலகம் தந்த அந்த பதில்கள், அப்புறம் செகண்ட் அப்பீல் அங்கே வந்த கேஸ் ஹிஸ்டரிகள் எல்லா மனுக்களையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வாட்ஸ்அப்னா அதுக்கு தனித்தனி லிங்க் நான் ஜென்ரேட் பண்ணி அனுப்புறேன். கண்டிப்பா என்னுடைய அனுபவம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவமா இருந்துச்சு, வருவாய்த்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண முடிந்தது, அதுக்கப்புறம் எங்களை எப்படி கொண்டாட் பண்ணாங்களோ இப்போ எப்படி கொண்டாட் பண்றாங்களோ ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. நீங்களும் தகவல் அறிவின் மூலமா லஞ்சம் கொடுக்காமல் ஒரு சில விஷயங்களை நேர்மையான முறையில் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனால் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என்னுடைய சமூக வலைதளங்கள் அனைத்தும் CMSL ஜான்சன் என்ற நேம்ல இங்கு கொண்டு வருகிறேன். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பயன்பெற வைங்க. ஏன்னா வந்து ஆர்டிஐல வந்து 100 பக்கம் 200 பக்கம் வாங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அச்சீவ்மெண்ட் கணக்காக பண்ணியிருக்கேன்னு நான் கூட சொல்லலாம். ஏன்னா 6000 பக்கம் ஆவணங்களையும் என்பது இலவசமாக யாருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அதனால இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க, பயனுள்ளதாக மாறட்டும். நன்றி, வணக்கம்.